ஜூன் மாதம் 3 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் அல்லவர் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரக்குகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர். இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. திருப்பாடல் 91:1-7 முடிவுளரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்த அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவரு தெய்வமே, தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பில் நீர் எங்களை வைத்ததற்காக, உமது நிழலில் எங்களை தங்கச் செய்ததற்காக, எங்களுக்கு புகலிடமாக, அரணாக, உறைவிடமாக, இந்த நாளில் முழுவதும் எங்களை பாதுகாத்த உம்முடைய மேலான தயவுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். எங்கள் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், எங்கள் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் எங்களை அணுகாமல், உம்முடைய நாமத்தினால் எல்லா விதமான போராட்டங்களையும் போராடி வெற்றி பெற தேவையான வல்லமையை கொடுத்து, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலையும் பலனையும் எங்களுக்கு தந்து, இந்த உலகத்தோடும் ஊனியல்வின் செயல்களோடும் போராடி அப்பா சாத்தானை வெற்றி பெற தேவையான வல்லமை கொடுப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் தெய்வீக பிரசன்னத்துக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொண்டதற்காக நன்றி. எல்லா விதமான தீங்கிற்கும் ஆபத்திற்கும் எங்களை விலக்கி, உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி. ஆமாண்டவரே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வியாகுலங்கள், எத்தனையோ கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள், எத்தனையோ நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்றாடம் அனுபவிக்கின்றோம். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் பலவீனமாய் விடுகிறோம். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் அநேக நேரம் கீழே விழுகிறோம். ஆனால் நாங்கள் நிலைகுலைந்து நிற்பதில்லை. நாங்கள் நிலைகுலைந்து போவதில்லை. எங்களை நிலை நிற்க செய்கின்றீர். உம்முடைய கரம் எங்களை தாங்குவதால், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதால், எப்பேற்பட்ட மதிலையும் எப்பேற்பட்ட போராட்டத்தையும் போராடி வெற்றி பெற எங்களுக்கு பலனை கொடுக்கிறீர். தாவீது ராஜா அறிக்கையிடுவது போல, உம் துணையோடு எப்படையும் தாண்டுவேன், உம் துணையோடு எம்மதிலையும் தாண்டுவேன், எப்படையும் நசுக்குவேன் என்று சொல்லி, எங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா படைகளையும் நசுக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு கொடுக்கிறீர். இருதயத்து நாழத்தின் தாய் கன்னிமரியாளோடும், எல்லா வனத்துதர்களோடும், புனிதர்களோடும், காவல் சமணசுகளோடும், மறைசாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. நீர் பரிசுத்தர், 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 ஹாலேலூயா, ஹாலேலூயா, மகத்துவம், ஆட்சியும் என்றென்றும் ஒருவருக்கே என்று சொல்லி விண்ணக கூட்டத்தினரோடு இணைந்து உம்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம். துதிகளின் மத்தியில் அசைவாடுகிற தெய்வம் நீர். துதிக்கும் பொழுது கட்டுகளை உடைக்கிற தெய்வம் நீர். எரிக்கோ மதில்களை உடைக்கிற தெய்வம் நீர். சிறையிருப்புகளை மாற்றுகிற தெய்வம் நீர். அப்பா, இஸ்ராயல் ஏறெடுக்கிற துதியில நீர் அசைவாடுவு என்று சொல்லி திருப்பாடல் 22:3 நாங்கள் வாசிக்கிறது போல, உம்முடைய மக்களாகி நாங்கள் ஏறெடுக்கிற துதியில் ஆராதனையில அப்பா நீர் மகிழ்கிறீர், நீர் அசைவாடுகிறீர், நீர் இறங்கி வருகிறீர். எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கின்றீர். ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் பிரகாரம், உம்முடைய ஆவியானவரின் ஆற்றலினாலும் வல்லமையினாலும் எல்லா விதமான பாவக்கட்டுகளிலிருந்தும், சாபக்கட்டுகளிலிருந்தும், மரணக்கட்டுகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, விடுதலையின் மக்களாய் வாழ நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறீர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாய் கன்னிமரியாளோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலகின் 1 கோடி முதல் 1 கோடி வரை உம்முடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற, உமது நாமத்திற்கு ஏறெடுக்கப்படுகிற ஆராதனை பலி, துதி பலி, புகழ்ச்சி பலி ஆவற்றோடு இணைந்து நாங்களும் கூட நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு உம் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக என்ற அந்த கட்டளையின் பிரகாரமாக நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிபாடி மகிழ்கிறோம். உடைய நாமத்தை ஒரு மனதாய் நாங்கள் உயர்த்துகிறோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நீர், சர்வ வல்லமையுள்ளவர் நீர், மரணத்தை ஜெயித்தவர் நீர். எங்களுக்காக விண்ணக மகிமையை திறந்து மன்னகத்தில் வந்து சிறு குழந்தை வடிவில மாட்டுத் தொழுவத்துல பிறந்து எங்களுக்காக உமையை வறுமையாக்கினவர் நீர். அடிமையின் தாழ்நிலையை எங்களுக்காக எடுத்தவர் நீர்.
எல்லாவற்றையும் இழந்து மரணத்தை ருசி பார்த்து அப்பா உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புகிற தெய்வம் நீர். நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதி பாடி மகிழ்கிறோம் ஐயா. உம்மை போல எங்கள் துதிக்கும் எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவர் வேறு ஒருவரும் இல்லை, உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை. எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எனக்காக நான் உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உருவில் உம்முடைய சாயலிலும் உருவாக்கப்பட்டிருக்கிற உம்முடைய ஜனம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தூய மக்களினத்தார் திருக்கூட்டத்தினர் அப்பா நீர் எங்களை உள் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்துள்ளபடியினால் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்து நாங்கள் உம்மண்டை அழைத்து வரப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் ஒரு மனதாய் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி எங்களை நிலைநிறுக்க செய்கிறபடியினால் நாங்கள் உம்மை ஒரு மனதாய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தந்து கூட நீர் எங்களோடு கூட பேசி அப்பா நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் உண்மையும் உத்தமமாய் நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியானது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஏதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்மை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய இறை வல்லமையான நீர் எங்களுக்கு அளித்துள்ளீர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா திருத்துதர் பேதுரு எழுதி இரண்டாம் திருமுகத்திலிருந்து நாங்கள் வாசிக்கின்ற இந்த வாசகத்தில் தீய நாட்டத்தால் சீர் அழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறை தன்மையில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அப்பா உம்முடைய பரிசுத்தத்தில் பங்கு கெடுக்க நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். ஆமாம் ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் அப்பா தீமையினால் நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தீயோனின் ஆதிக்கம் தலைவிரித்தாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தீய தீயவற்றால் இதோ சாத்தான் விரிக்கிற வலையிலும் சாத்தான் விரிக்கிற கண்ணியிலும் அத்துமங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீரழிந்து சின்னாபின்னமாக்கி உடைய பிரசனத்தை விட்டு வெகு தொலைவில் சென்று அப்பா சாத்தானுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இவை எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் விலகியோடி உம்முடைய இறை தன்மையில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று நீர் இன்று எங்களை அழைப்பு விடுக்கிறீர். எந்த நோக்கத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோம், பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டோம். நீங்கள் தூயோர் ஆவதே இறைவனின் திருவுளம் என்று சொல்லி உடைய வார்த்தையில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக பரிசுத்தம்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்று எங்களுக்கு நீர் அழைப்பு விடுக்கிறீர். அந்த பரிசுத்தத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய ஒட்டுமொத்த தேசத்தில் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா தீமையின் ஆதிக்கங்கள் மனிதாபிமானத்திற்கு எதிராக உடைய இறை வார்த்தைக்கு எதிராக அப்பா உம்முடைய திரு சட்டங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான பாவங்கள் உடைய கட்டளைகளுக்கு எதிராக அன்பு கட்டளைகளுக்கு எதிராக சகோதர சகோதரத்தினுடைய கட்டளைகளுக்கு எதிராக அப்பா சமுதாயத்தில் விளைந்து கொண்டிருக்கிற மலிந்து கொண்டிருக்கிற எல்லா பாவக்கட்டுகளையும் உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ நீரே எங்களுக்காக பலியானீர், நீரே எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தீர். நாங்கள் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய நிந்தை அவமானங்களை, நாங்கள் அனுபவிக்க வேண்டிய சிலுவை மரணத்தை நீர் எங்களுக்காக சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் உம்முடைய மேலான வாக்குறுதிகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நீர் எங்களை தகுதியர்களாய் மாற்றிவிட்டீர் அப்பா. அப்படியாக இதோ இன்றைய நல்ல மீண்டும் எங்களை நீர் அழைப்பு விடுக்கிறீர். நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறைப்பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி எங்கள் யாவருக்கும் நீர் ஒரு அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாகப்பா எங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும்படி எங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்தும்படி எங்களுடைய தன்னடக்கத்தையும் அறிவையும் ஞானத்தையும் சகோதர நேயத்தையும் நீர் அதிகப்படுத்தும்படி அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றாடும் உடைய வார்த்தையினால் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர், எங்கள் வாழ்க்கையில் நீர் இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறீர். ஆனால் எங்களுடைய இருதயத்தை திறந்து நாங்கள் உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இதோ விண்ணகத்தை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்வோம், உம்மை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வோம், பரலோக பூலோக ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரராய் மாறுவோம் என்பதை இன்றைய நாளில் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். எங்களை தாழ்த்தி வெறுமையாக இறக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலை கண்ணீரோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா சொல்ல முடியாத போராட்டங்களோடு குடும்ப கஷ்ட நஷ்டங்களோடு உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மகனையும் மகளையும் மூடுவதாக. வேலைவாய்ப்பை தேடி அழிந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் பாவ வாழ்க்கையில் அழைந்து திரிந்து
வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற, வாழ்க்கையின் எதிர்காலத்தை இழந்து கொண்டிருக்கிற அப்பா, இளைஞரெல்லாம் பெண்கள் படிக்கிற வயதில் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல், அப்பா சரியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல், சரியான வாழ்க்கை பாதையை தெரிந்தெடுக்க தெளிவு இல்லாமல், அப்பா அலைகழிக்கப்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களினாலும் மந்திரங்களினாலும் அலைகழிக்கப்படுகிற என் நிலைய சமுதாயத்தை உடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் நீர் ஒரு முத்திரையிடுவீராக. எல்லா விதமான பாவத்திற்கும் விலக்கி, எல்லா விதமான உலகப்புறமான ஊனியல்பின் சிந்தைகளுக்கும் விலக்கி, உடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் மூடி முத்திரையிடுவீராக. எதுவுமே பிள்ளைகளை அணுகாதபடிக்கு உடைய ரத்தமும் உடைய வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி கோட்டையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதாக. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த ஜபத்தில் இணைந்து அப்பா வியாதியிலிருந்து விடுதலை பெற, குடும்ப கஷ்ட நஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற, கடன் பாரங்களிலிருந்து விடுதலை பெற, ஒரு குழந்தை பாக்கியத்தை தேடி, திருமண வாழ்க்கையை தேடி, இன்னுமாய் சொல்ல முடியாத போராட்டங்களிலிருந்து, பயத்தின் ஆவிகளிலிருந்து, கலக்கத்தின் ஆவிகளிலிருந்து, குடும்பத்தில் இருக்கிற பிளவுகள் பிரிவினைகள் மாறி குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்று பல்வேறு ஜப கருத்துக்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் பரலோகம் திறக்கப்படுவதாக, பதில் கிடைப்பதாக, சமாதானம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நல்ல மரணப்படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நல்ல மரணத்தை கட்டளையிடுவீராக. இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேதம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.